അൽഹംദുലില്ലാഹി വസ്സലാത്തു വസ്സലാം അലാ റസൂലില്ലാ അമ്മാ ബഅദ്. ഒരു പെൺ കുഴന്തை പെറ്റുവിട്ടാൽ அந்த குழந்தை பெறுகிற போது வெளியாகக்கூடிய இரத்தம் நிஃபாஸ் என்று அழைக்கப்படும். இந்த நிஃபாஸினுடைய நிலை நீடிக்கும் வரைக்கும் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில், அந்த குழந்தை பெற்ற பெண்ணை பொறுத்தவரையில், அவர் தொழுவது, நோன்பு நோற்பது போன்ற இபாதத்துகள் அவருக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிஃபாஸ் எப்போது நிற்குமோ அப்போதிருந்து அவர் குளித்து கொண்டு தொழுகை, நோன்பு போன்ற வணக்கங்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இந்த நிஃபாஸ் நிற்பது என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் வித்தியாசப்படும். சில பெண்கள் ஒரு வாரத்திலேயே நிஃபாஸிலிருந்து சுத்தமாகி விடுவார்கள். சிலர் 15 நாட்கள், சிலர் 1 மாதம் போகும், சிலர் மேக்சிமம் 40 நாட்கள் வரைக்கும் அவர்களுக்கு இந்த நிலை இருக்கும். இந்த நிஃபாஸிலிருந்து சுத்தமாகுவது என்பதை ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு விழாவாக அல்லது ஒரு விசேட நிகழ்வாக ஆக்கிக்கொள்வது என்பது மார்க்கம் காட்டித்தராத ஒன்றாகும். இப்போ நிஃபாஸ் நின்றவுடன் அவர் செய்ய வேண்டியது குளித்துவிட்டு அவர் இபாதத்துக்களை செய்ய ஆரம்பிப்பது தான். குறிப்பாக தொழுகை, நோன்பு போன்ற இபாதத்துக்களை செய்ய ஆரம்பிப்பது தான் அவருடைய கடமையாகும். இதல்லாமல் சில ஊர்களிலே நாம் பார்த்தால் 40 வரைக்கும் காத்திருந்து அந்த 40வது நாளில் அதை ஒரு விழாவாக, சிறப்பான நாளாக ஆக்கி அன்று சமைத்து அதை கொண்டாடுவதை நாம் பார்க்கிறோம். இது மார்க்கம் காட்டித்தராத ஒரு காரியமாகும். இவ்வாறான செயல்களிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வல்லாஹு சாலா. இந்த கேள்வியை பொறுத்தவரையில், இப்போ நம்முடைய குழந்தை மலம் கழித்திருக்கிறது அல்லது ஒரு இடத்துல சிறுநீர் கழித்திருக்கிறது என்றால் அதை சுத்தம் செய்துவிட்டுத்தான் நாம் பொது செய்து கொள்ள வேண்டுமா என்ற கேள்வியை பொறுத்தவரையில், இதிலே ஒரு தவறான புரிதல் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதாவது, நஜீஸ் நம்முடைய உடம்பில் பட்டால் உலு முறிந்துவிடும் என்ற ஒரு புரிதல் இங்கே காணப்படுகிறது. இது தவறான புரிதலாகும். உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களில், இஸ்லாம் அடையாளப்படுத்தக்கூடிய உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் நம்முடைய ஆடையிலோ அல்லது உடம்பிலோ நஜீஸ் படுவது உதுவை முறிக்கிற காரியமாக அடையாளப்படுத்தப்படவில்லை. எனவே நம்முடைய குழந்தை, நாம் உதுவோடு இருக்கிறோம், நம்முடைய ஆடையிலே சிறுநீர் கழித்து விட்டது அல்லது மலம் கழித்து விட்டது என்றால் உது முறியாது. ஆனால் அந்த பகுதியை நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் உதுவோடு இருக்கும் போது குழந்தை மலம் கழித்து விட்டால் அதை நீங்கள் தாராளமாக சுத்தம் செய்யலாம். அதனால் உது முறியாது. சுத்தம் செய்த நீங்கள் உங்களுடைய கையை கழுவிக்கொண்டால் போதுமானது. வல்லாஹு அலம்.